மை சேனல் திஸ் இஸ் நிவேதா. நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீடியோ. கொஞ்சம் வந்து நம்ம கேஷுவலாக பேசலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த 4 இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக எதுவுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும் இன்ன வரைக்குமே. ஸோ இந்த 4 இயர்ஸில் எனக்கு நான் பெருசாக அச்சீவ் பண்ண 2 விஷயம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனது, அதுவே எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கல. இந்த 4 வருஷத்தில் 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸே ரீச் ஆனது. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் வேறு யாராவது வெளியிலேருந்து பார்ப்பாங்களா அது மூலியமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருமானு இப்படி நிறையா வந்து ட்ரை பண்ணி எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதே பெரிய விஷயமா இருந்தது அப்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 200, 300 கொஞ்சம் கொஞ்சம் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது. ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், க்ரோத் என்னோடது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வருது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி 100, 200, 500 அந்த மாதிரி வந்து ஒரு நாள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனேன். அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆக்சுவலி. அப்போது எல்லாருக்குமே, யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே பெரிய விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா வந்து அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோ எனக்கு கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் அச்சீவ் பண்ணதே என்னோடய செகண்ட் மைல்ஸ்டோன். ஸோ இதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லா கண்டென்ட் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக கொஞ்சம் வந்து நம்மளை பற்றி வந்து அவங்கக்கிட்ட தெரியப்படுத்தணும். ஏன்னா அவங்க நான் போடுற கண்டென்ட் இது மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்னை பற்றி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் ஒரு நல்ல கான்வர்சேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன Q&A வந்து கேட்கலாம் அப்படின்னு அப்போது ஒரு பிளான் இருந்தது. அதுக்காக நான் ஒரு ஷார்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் வந்து நான் போட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்கணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு இந்த கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல. அதில் பார்த்தோன்னா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஆக்சுவலி. அது பெருசாக எந்த ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி பெருசாக நோட்டிஃபிகேஷன் காமிக்காது. ஃபஸ்ட் நான் அதில் போஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதில் ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக சரி ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் அதை போஸ்ட் பண்ணேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி Q&A கேட்குறேன். அதுக்கு கொஞ்சம் பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் வீடியோ தான் இது. கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல், நம்மளோட சேனல் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இந்தளவுக்கு எனக்கு 10,000 பேர் அப்படிங்கிறதே அதிகம். 10,000 பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் அண்ட் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டினியூஸாக அவங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும், உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து இன்னும் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸோடு நிற்க போகிறது கிடையாது, இன்னும் நம்மளோட சேனல் க்ரோத் ஆகணும். முக்கியமான விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா மானிட்டைஸ் ஆகலை இன்னும் இந்த நிவேதாஸ் கிரியேஷன் சேனல். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியும் மானிட்டைஸ் ஆகலைங்கிறது ரொம்ப 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 சேடான ஒரு விஷயம். எனக்கு அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்து இருக்கோம், அது இன்னுமே வந்து லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் இன்னும் சேனல் மானிட்டைஸ் ஆகாது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா எனக்கு கஷ்டமாக, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சில சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1K வருது, 2K வருது, 3K, மேக்ஸிமம் 3K வரும்போதே அவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதோட வீடியோஸும் அவங்க போட்டிருக்காங்க. நான் நினச்சிட்டு இருந்தது அதுதான், நமக்கும் ஒரு 3K வரப்போயே வந்து நம்மளோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு. பட் ஸ்டில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியும் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்குற டைமிங் வந்து அதிகமான நமக்கு வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் அந்த லிமிட் வந்து நான் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் வாட்சர்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா சேனல் மானிட்டைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்னெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்னெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் அதுக்காகவே வெயிட் பண்ண, எனக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஐடின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேட்டவங்கள்ட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் யார் கேட்டால் செகண்ட் யார் கேட்டால் அந்த ஃபார்மேட்டில் தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டவங்க ஐடி பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஐஸ். க்வெஸ்சன் வந்து உங்கள் 10th & 12th ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ என்னோட 10th and 12th ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஸ்கூல் டைமில் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு படிப்பேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் கிளாஸ் டாப்பர். உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இந்த அளவுக்கு நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு, கரெக்டாக அதை கோலாக வச்சுட்டு நான் அதை எப்படியாவது எய்ம் பண்ணணும் அப்படின்ட்டே படிப்பேன். ஜஸ்ட் கிட்டிங், அப்படிலாம் நான் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப படிப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நான் எந்த அளவுக்கு படிப்பேன் அப்படின்னா, இப்போ தான் உண்மையை சொல்ல போகிறேன். முன்னாடி சொன்னது சும்மா. எந்த அளவுக்கு படிப்பேன் அப்படின்னா, மக்கும் கிடையாது. அதை நான் உன்னே மக்குன்னு நினச்சிக்காதீங்க, நான் மக்கு கிடையாது, நல்லாவும் படிக்க மாட்டேன், படிப்ஸும் கிடையாது. ஐயோ, வீடியோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட், சுமாருக்கும் கொஞ்சம் மேலே, ரொம்ப சுமார்லாம் கிடையாது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் வந்து நல்லா தான் படிப்பேன்னு வச்சுக்கலாமே, ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட 10th வந்து எப்படின்னா, நான் ஆக்சுவலி எந்த எப்படி இருப்போம் எப்படி படிப்போம் அதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். எனி டைமும் படிக்கிற கேஸ் வந்து கிடையவே கிடையாது. நாங்களாம் ஒரு பெரிய கேங் இருக்கும், ஒரு 10-12 பேராது இருப்போம். ஸோ அவ்வளோ பேர் இருப்போம், எனி டைமும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலை, ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறதுக்கு, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே அரட்டை அடிக்கிறது விளையாடுறது, அப்படி தான் எங்களோட அந்த ஸ்கூல் டைம் வந்து இருந்தது. 10th 12th வந்து அந்த சீரியஸ்னஸே சுத்தமாக இல்லாத ஒரு கிளாஸ் அது. எனக்கு மற்ற கிளாஸில் கூட நான் படிச்சிருக்கோனான்னு தெரியல, அந்த 10th 12th சுத்தமாகவே படிக்கலன்னு தான் சொல்லணும். கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமுக்கு படிப்போம், கிளாஸ் டெஸ்ட் ஹாஸில் படிப்போம், பிட்டு வந்து செம்மையாக அடிப்போம், எல்லாம் வந்து பிட் அடிப்போம். நீ இதை படி, நான் அதை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் ஆர்டர் படி உட்காந்துட்டு, அதே மாதிரி நான் எழுதுனதை பின்னாடி பாஸ் பண்ணிடுவேன், அவங்க எழுதுறதை எனக்கு பாஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் வந்து கிளாஸ் டெஸ்ட்லாம் எழுதியிருக்கோம். பட் பப்ளிக் எக்ஸாமில் வந்து சத்தியமாக அப்படி முடியாது, போர்டு எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக வந்து அந்த டைமில் வந்து எல்லாமே கவர் பண்ணி படித்தாச்சு. ஸோ படித்து எந்த மாதிரியான மார்க்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் அதோட செலக்ஸ் காப்பி வச்சுருக்கேன், பட் நான் காமிக்க மாட்டேன். என்ன மார்க்குன்னு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு டோட்டல் மட்டும்தான் சொல்லுவேன், சப்ஜெக்ட் வைஸ்லாம் சொல்ல மாட்டேன், அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டாம். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா வந்து, அப்போது வந்து அவுட் ஆஃப் 500, ஸோ 500 வந்து நான் 392. நான் நினச்சேன் எப்படியாவது ஒரு 400 வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வந்து 392 வந்து நின்றுது. இப்போ நான் ரொம்ப பயப்படுவேன் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லா படிக்கணும், அபவ் 400 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படியாவது 400 மேலே வந்துடும், அட்லீஸ்ட் 401-402 ஆகுது வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் 392 தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்ம மாற்ற முடியாது, அதை சேஞ்ச் பண்ண முடியாது, 392 தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஓகே, மைண்ட் செட்லாம் மாற்றியாச்சு. பயந்ததெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து அப்படியே காம் பண்ணிவிட்டு, இதான்ப்பா மார்க் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீட்டிலலாம் சொல்லி சமாதானப்படுத்தி, ஓகே ஏதோ பரவாயில்ல அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. 10th என்னோட மார்க் 392, அண்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே வந்து 80 அந்த மாதிரி தான். ஒரு 2-3 இதில் வந்து 79, 74, 76 அதையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நான் இது மட்டும் காமிக்கிறேன், ஏன்னா இதில் ஃபோட்டோவோடு இருக்கும், கொஞ்சம் அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்குது டார்க்காக, அதனால் இது மட்டும் காமிக்கிறேன். தெரிஞ்சுதா? இந்தா என்னோட 10th mark. அண்ட் 12th mark வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடியே நான் வச்சுருக்கேன். 12th வந்து எப்படி அப்படின்னா, ரொம்ப படிக்கிறது இல்லை, சேம் 10th என்ன ஃபாலோ பண்ணமோ அதுதான். பட் கேங் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாயிடுச்சு, ஏன்னா 11th 12th வந்து கொஞ்சம் பேர் வந்து வேறு ஸ்கூல் மாறியாச்சு, அதனால வந்து கேங் கொஞ்சம் சின்னதாகிட்டு. ஆனால் வந்து சேட்டை அதை எல்லாமே அப்படியே தான் இருந்தது. அப்பையும் வந்து நிறைய விளையாட்டுத்தனம் பண்ணுறது, படிக்காமல் அந்த மாதிரி நிறையவே இருந்தது. அண்ட் 11th 12th வந்து கொஞ்சம் எங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தது, ஏன்னா 10th 500 தான், 11th வந்தோடனே வந்து நமக்கு 1200 இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் 200 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இல்லை, நல்லாவே ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லணும். அது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. 12th வந்து 1200 நான் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலி நான் நினச்சேன் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்ட்டு, பட் நான் எடுத்தது 891. எப்போதுமே வந்து அந்த லைனில் நிற்கிற மாதிரி எனக்கு அந்த 91, 92 அது மாதிரியே வர்றது வந்து எனக்கு அப்படியே லாஸ்ட் டைமில் வந்து கடுப்பாக இருக்குது. என்னடா அது ஒரு 900 வந்தால் என்ன ஏன் இப்படி வந்து நிற்குது, 10th அப்படி தான் ஒரு 400 வர்றதுக்கு என்ன கரெக்டாக 392 இருக்குது அப்படின்னு அப்படியே கடுப்பாக இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒன்றும் சொல்ல முடியல. 12th நான் 891, அண்ட் அப்போது வந்து ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், 10th இருக்கும், 12th வந்து ப்ராக்டிக்கல்ஸ் அண்ட் தியரி இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து 150 மேலே தான் இதில் நான் மார்க் வந்து இப்படி தான் இருக்குது. ஃபோட்டோ இல்லை, ஜஸ்ட் இவ்வளோ தான்.
891 12th mark என்னோடது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது யார் கேட்டிருக்காங்கன்னா, ஜே ஜே ஜே, நிறைய ஜே இருக்குது, ஒரு 7-8 ஜே இருக்குது, அதுக்கப்புறம் 9018 அப்படின்ற ஐடியிலேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஐ ஆம் டன் மை பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ், பி முடிச்சிருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, இசி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எனக்கு இன்ஜினியரிங் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போது வந்து ஆக்சுவலி மெடிக்கல் சேர்க்கிறதா இருந்தாங்க, பட் என்னோடய மார்க்கும் வந்து ஒத்து வராது, கட் ஆஃபும் வந்து ஒத்து வராது. ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், 5 இயர்ஸ்லாம் வந்து படிக்க வேண்டாம்னு அப்போ நினச்சேன். பட் இப்போ ஏன் அதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அது வந்து படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய விஷயம், பட் அதை கிடைக்கிற மாதிரி சான்ஸ் இருந்தும் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் அப்போ சொல்லிட்டேன். பட் அதுக்கு அடுத்த செகண்ட் சான்ஸாக வந்து நான் எனக்கு இன்ஜினியரிங் சேரணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அப்போது ஒரு மாதிரியான கெத்தாக இருக்கும், இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா. சேம் டைம் வந்து காலேஜ் போய் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சேன், பட் இன்ஜினியரிங் காலேஜ் படித்து என்ஜாயே பண்ணலை. ஸோ நான் வந்து படிச்சிருக்கிறது பிஇ அண்ட் இசி, அவ்வளோதான். அடுத்து வந்து இது ரொம்ப எனக்கு பிடிக்காத ஒரு க்வெஸ்சன், இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கோச்சிக்காதீங்க, நான் ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் சொன்னேன். இந்த க்வெஸ்சன் வந்து இதை எங்கே போனாலும் கேட்குறதா இருக்குது. இங்கே சும்மா நார்மலாக வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் இல்லை, எங்கேயோ நம்ம போகிறோம், வெளியில் போகிறோம், அங்கே போனாலும் இதே கேள்வியாக இருக்குது. நான் இல்லை, என் ஏஜில் இருக்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கலாம், ஏன் இந்த ஏஜ் வந்து வந்தது அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன் இது. ஸோ ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, ஐ எம் ப்ரவுட் டு பி எ சிங்கிள். சீரியஸ்லி, நான் சிங்கிள் தான், மேரிட்லாம் இல்லை, அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு தான் சொல்லணும். தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களே தான் கேட்டிருக்காங்க. இஃப் யூ நாட் மேரிட் மீன்ஸ் வென் மேரேஜ். இது ஏன் இப்படி எனக்குன்னு ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து மேரேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்னும் தோணலை, அது வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு தோணலை. அதுக்கப்புறம் லைஃப்லாம் சேஞ்ச் ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, அண்ட் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு தான் சொல்லணும். பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது நான் இல்லை, நிறைய பேருக்கு மைண்ட் செட் அது மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்குறவங்க வந்து கேட்டு கேட்டு கேட்டே வந்து நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கேட்குறதே நம்ம காதில் விழுகாத மாதிரி நம்ம பாட்டு கண்டுக்காமல் போயிடணும். நிறைய எனக்கு இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பட் இது வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆனால் மேரேஜ் கிடையாது. எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எப்போ பண்ணிக்கணும்னு இருக்கோ, மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ் அந்த டைமுக்குள்ளே அவங்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, என்னோட காலேஜ் முடிச்சோடனே வந்து நான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னா, கேம்பஸில் செலக்ட் ஆனேன். கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு அங்கே எனக்கு சென்னையில் ஒர்க் இருந்தது, பட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படின்னா சொந்த ஊருக்கு அடிக்டான ஒரு ஆள், நம்ம ஊர் தான், நம்ம ஊரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, இதுதான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு ஆள். ஸோ எனக்கு அங்கே சென்னை பார்த்தோன்னே, யாரும் சென்னை பீப்புள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு சென்னை பிடிக்கல ஆக்சுவலி. ஸோ எனக்கு பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிருக்கணும், அண்ட் ஊரும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு புதுக்கோட்டையிலே வந்துட்டு ஏதாவது ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னா, சேலரி ரொம்ப லோவாக இருந்தது. ஓகே, நம்மளே அது வேண்டாம், நான் அதுக்கப்புறம் ஜாப் போகிற அந்த ஐடியாவே சுத்தமாக இல்லை. நிறைய ஒரு 2-3 பிளேஸில் நான் கம்பெனிஸில் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாமே வெறுத்து போகிற அளவுக்கு இருந்தது. சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஓனாக ஏதாவது பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் இனிஷியலாக. ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன், அது ஒன்றும் பெருசாகவும் ஒன்றும் ரன் ஆகலை. ஸோ கொஞ்சம் தான் ரன் ஆச்சு. கொஞ்சம் நம்ம ஃபேமிலிஸே வந்து வாங்குறது பண்ணுறது, கொஞ்சம் வந்து வெளிலேருந்து வர்றது அந்த மாதிரியும் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறதுனால அதையும் குட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டேன். இப்போது வந்து ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மை யூடியூப் சேனல் ஒன்லி. அது இல்லாமல் வேறு எதுவும் நான் ஒர்க் பண்ணலை, ஜஸ்ட் யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது, அதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு க்வெஸ்சனும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, விச் சிட்டி ஆர் யூ லிவிங். இது நான் போன க்வெஸ்சன்லேயே சொல்லியிருப்பேன். நான் வந்து என்னோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டை தான்.
பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே இங்கே தான். அண்ட் வந்து இந்த ஊரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இருக்காது எனக்கு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சொந்த ஊர் விட்டுட்டு வேற ஊருக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அதே மாதிரி தான் நானும், எனக்கும் இந்த புதுக்கோட்டையை விட்டுட்டு எங்கேயுமே போகிறதுக்கு மனசே வராது. ஜஸ்ட் நாங்கள் இங்கே ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ட்ரிப் போகிறோம் அப்படின்னாலே இங்கேருந்து கிளம்புறதுக்கும் மனசு வராது. ட்ரிப் போகிற அந்த ஒரு ஜாலியே எனக்கு இருக்காது. ஐயோ நம்ம ஊரை விட்டுட்டு போகணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும். அதே மாதிரி எப்படா வருவோம், எங்கே போனாலுமே ஜஸ்ட் ஒன் டே டூ டேஸாக இருக்கட்டும், எப்படா இங்கே வருவோம், எப்படா இங்கே வருவோம். கரெக்டாக எங்கள் ஊர் அந்த ஸ்டார்டிங் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது. தூங்கிட்டு இருந்தாலும் நான் எந்திரிச்சிருவேன், பட நம்ம ஊர் வந்துருச்சு, சொர்க்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊர் தான் புதுக்கோட்டை. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். ஸோ இது வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜெயஸ்ரீ மோகன் 8755, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு கங்க்ராட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. கங்க்ராட்ஸ் ஒன் ஐடியெலாம் நான் மென்ஷன் பண்ணலை. ஜெயஸ்ரீ மோகன் அண்ட் கீர்த்தனா உதயசங்கர் 8707, ஷீ இஸ் மை காலேஜ் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு ஐடி வந்து அபி அபி ஹெச்பி 8EG, அவங்களும் கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் வந்து க்வெஸ்சன் போயிடலாம். ஸோ ஜெயஸ்ரீ மோகன் ஐடியிலேருந்து மை க்வெஸ்சன், வாட்ஸ் யுவர் மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வேணுங்கிறத வந்து நான் வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஏர்ன் பண்ணணும், அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஏர்ன் பண்ணணும், எனக்கு அது வேணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோனாக இருக்கட்டும், அண்ட் ஏதாவது ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று நான் வாங்கணும் அப்படின்னா அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக நிற்கும். இது எப்படியாவது வாங்கணும், இந்த திங் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஐஃபோன் வாங்கணும் அதுவே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இருக்க ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு அதுதான் பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. எனக்கு ஒன்று வாங்கணும்னா அதுக்காக நான் ஏர்ன் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சது நான் வாங்கி சாப்பிடணும்னா அதுக்காக நான் ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். அண்ட் ரொம்ப பெரிய ஒரு கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் என்னோட விஷ். ஏன்னா எனக்கு பேசிக்காகவே வந்து நான் எனக்கு மேக்கப் நாலேஜ் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஆன்லைன்லேயும் பார்த்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து என்னையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிலாம் நிறையா ஆசை இருக்குது. ஸோ அப்கமிங் எல்லாமே வந்து வரும், அதுக்கு வந்து நான் லேர்ன் பண்ணணும், அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வச்சு கண்டிப்பாக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கிளாஸஸ் போகணும், அண்ட் மேக்கப் கிட் அது எல்லாமே வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண முடியும், எல்லாமே கற்றுக்க முடியும், ரைட்ஸ் அட்டன் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து மோட்டிவேஷனாக இருக்கிறது வந்து மணி. என்னை கேட்டோம் அப்படின்னா இப்போது கரண்ட்டாக இருக்குது மணி. ஸோ அந்த மணியை ஏர்ன் பண்ணணும், அதுதான் இப்போ இருக்க பெரிய மோட்டிவேஷன். கரண்ட்டாக இப்போன்னு இல்லை, இதுக்கப்புறமும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட Q&A செஷனுக்கே வந்து இந்த வீடியோக்கே வந்து இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்ததே எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் என்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பார்ட்டுமா அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் என்னெல்லாம் கேட்கணுமோ, இன்னும் என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் கேட்டிருந்த இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நான் ஆன்சர் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். கொஞ்சம் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டோம், அது எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலாக கனெக்டான ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க, நிறைய லவ் கொடுங்க, இன்னும் நம்மளோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.